சோனியில் அடுத்த பாடி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க போல இருக்குது. 6700 அப்படிங்கிற கேமரா இப்போ லான்ச் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். July 12th. இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது அதுதான் உண்மை அப்படின்னு தோணுது. 6700 அப்படிங்கிறது நம்ம இப்போதைக்கு சோனியில் இருக்கிற ஏபிஎஸ்சி லைனில், அதாவது கிராப் லைனில் ஹையஸ்ட் கேமரா அப்படின்னாக்கா 6600. அந்த கேமராவுடைய சக்ஸஸராக இருக்கும் அந்த கேமராக்கு அடுத்து வர்ற கேமரா அப்படிங்கிற மாதிரி அது. இப்போ இந்த கேமரா பாடி வந்து 6400 கிட்டத்தட்ட இதே மாதிரி ஃபார்ம் ஃபேக்டரில் தான் 6700 இருக்க போகுது. இதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதே மாதிரி இந்த ரேஞ்ச் ஃபைண்டர் ஸ்டைலில் தான் வந்து இந்த மாதிரி சென்டரில் இல்லாமல் இந்த மாதிரி சைடில் தான் இவிஎஃப் இருக்க போகுது. இவிஎஃப்ஏ இல்லாமல் இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லை. இன்னும் பொறுத்த வரைக்கும் சென்டரில் இவிஎஃப் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த லென்ஸோட ஆக்சஸில் அலைன் ஆகிருந்ததுனாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, அப்படியே பழகி போயிட்டேன் நான். பட் இது ஓகே, இது ஒன்றும் அவ்வளோ மோசம்லாம் இல்லை. இவிஎஃப்ஏ இல்லாமல் எடுக்கிறதுக்கு, அது முக்கியமாக இந்த ஸ்க்ரீன் வந்து வெயில் டைமில் வெளியிலலாம் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அந்தளவுக்கு பிரைட்னஸே இருக்காது. அது அந்த மொக்க ஸ்க்ரீன் இது. அந்த சிச்சுவேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல, இது ஒன்றும் அவ்வளோ மோசம்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம லெஃப்ட் கண்ணில் தான் பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால இப்படி எடுக்கிறது ஈஸி. இப்படி இருந்திருந்தால் தான் கஷ்டம், இப்படி இருக்கிறது பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே ஸ்டைலில் தான் கிட்டத்தட்ட A6700 இருக்க போது, α6700. ஆனால் பேட்டரி சைஸ் மட்டும் இந்த பேட்டரி பெரிய பேட்டரி, அதாவது அந்த 100 சீரிஸ் பேட்டரி சரிங்களா, அது 6600 அதே தான் இருந்தது. இந்த பேட்டரி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த 6400 வந்துட்டு இருந்த பேட்டரி வந்து இந்த குட்டி பேட்டரி, இது அந்த 50 சீரிஸ் பேட்டரி. இது வந்து அந்த அளவுக்கு சூப்பரான பேட்டரிலாம் சொல்ல முடியாது. 5 பேட்டரி வாங்கினேன், அதில் 2 பேட்டரி உப்புன்னு ஊதி போச்சு, இது யூஸும் பண்ண முடியல. இது தூக்கி கேமராக்குள்ள போட்டோம் அப்படின்னாக்கா வெளியில் எடுக்க முடியமாட்டேங்குது சில நேரத்தில் பேட்டரி. அது ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கம் வச்செல்லாம் எடுத்திருக்கேன் நான், அவ்வளோ பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த பேட்டரி. அதனால அந்த பேட்டரி இல்லாமல் இருக்கிறது நல்லது. இது இந்த பேட்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2018 சில பேட்டரி யூஸ் பண்ணிருக்கேன் நான். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% ஆஃப் த வேலை இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த பேட்டரி. எத்தனை வருஷம், 5 வருஷம் ஆச்சு அந்த பேட்டரிஸ்லாம் வாங்கி. ஸோ அந்த மாதிரி இருக்குங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெருசாக இப்போ வரைக்கும் வெளியில் வரல. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது கேமரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் சோனியுடைய அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா எனக்கு என்னவோ இது இப்போ ரீசெண்டாக போன வருஷம் லான்ச் பண்ணின FX30 கேமராவுடைய அதே கேமரா தான் இது. ஆனால் இது ஹைப்ரிட் ஸ்டைலில் இருக்க போகுது. FX30ங்கிறது சினிமா ஸ்டைல் கேமரா, இது வந்து ஹைப்ரிட் ஸ்டைலில் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஹைப்ரிட் ஸ்டைல் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது அப்படின்னாக்கா, FX30 வந்து சினிமா கேமராங்கிறதுனால அதில் ட்ரூ 24 FPS இருக்கு. அதுக்கப்புறமா அதில் அனமார்பிக் டிஸ்க் யூஸ் பண்ணணும் பண்ணிக்கலாம், டைம் கோட் ஜாம்சிங் பண்ணணும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஹைப்ரிட் கேமராவில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது. மற்றபடி இதுலேயும் வந்து 4K 120 FPS இதுலேயும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 10-bit இன்டர்னல் எழுதுறதுனா எழுதிக்கலாம். இந்த வேறு வேறு ஃபார்மேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆல் இன்டர்னல் எழுதுறதுனா எழுதிக்கலாம், லாங் அப்ல எழுதுறதுனா எழுதிக்கலாம். எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த கேமராவில் இருக்க போகுது. ஆனால் அந்த சினிமாக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது மட்டும் அந்த கேமராவில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நிச்சயமாக இப்போ சோனியில் ஆரம்பிச்சிட்டாங்க. அது கண்டிப்பாக இந்த கேமராலையும் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. மற்றபடி சென்சர்லேருந்து எல்லாமே வந்து FX30 கேமராவுடைய அதே இன்டர்னல்ஸ் தான் இந்த கேமராலையும் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது 26 MP தான் இருக்க போகுது. அதே மாதிரி 4K 120 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. இன்டர்னல் 10-bit இதெல்லாமே ஓகே. இந்த 7-stop IPS இருக்கு இல்லைங்களா, அந்த IPS இந்த கேமராவில் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபூஜி ஃபிலிமில் எல்லாமே வந்து ஏபிஎஸ்சி கேமராஸ் தான். அதை விட்டால் மீடியம் ஃபார்மேட் கேமராஸ் தான் இருக்குது ஃபூஜி ஃபிலிமில். நடுவில் ஃபுல் ஃப்ரேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சே கிடையாது. அதனால் விலை வந்து இப்போது XT5 கேமரா விட விலை கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. XT5 கேமராங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அருமையான கேமராவாக இருந்தாலும் சோனியோடைய பொட்டன்ஷியலுக்கு XT5 கேமரா தான் வந்து காம்படிஷன் அப்படிங்கிற மாதிரி என்னால் ஏற்றுக்க முடியல. முக்கியமாக டாப் ஆஃப் த லைன் கேமராஸ் இருக்கு இல்லைங்களா, ஏபிஎஸ்சியிலே இதுதான் வந்து ஃப்ளாக்ஷிப் அப்படிங்கிற மாதிரி வருதுன்னா அந்த கேமரா வந்து XT5 கூட போட்டி போடக்கூடாது. இப்போ ஃபூஜி ஃபிலிமில் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக 2HS கேமரா கூட போட்டி போடுற மாதிரி இருந்ததுனாக்கா சூப்பராக இருக்கும். அதுதான் வந்து அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். அப்படி இல்லைனாக்கா இது வந்து ஃப்ளாக்ஷிப் லைனாக இல்லாமல் இருந்ததுன்னா பரவாயில்லை, அதாவது 6700. ஆனால் 6700 தான் இப்போதைக்கு ஃப்ளாக்ஷிப் லைன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா XT5 கூட போட்டி போடுறத விட இது H2S தான் போட்டி போடணும். H2S போட்டி போடணுன்னாக்கா இந்த கேமரா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த கேமரா வந்து ஃபோட்டோகிராஃபியில் அந்த ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கணும் நிச்சயமாக. அது வந்து கிட்டத்தட்ட ஸ்போர்ட்ஸ் கேமரா தான் அது. அந்தளவுக்கு ஹை ஸ்பீடு ஃபோட்டோகிராஃபி வந்து இந்த கேமராவில் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு. அதே மாதிரி அந்த கேமராவில் இருக்கிற ஸ்டாக் சென்சர் முக்கியமாக இதில் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறதும் டவுட்டு. ஏன்னா அது வந்து ஸ்பீடு வேறு லெவல் ஸ்பீடு. அந்த ஸ்பீடு இதில் வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா ஸ்டாக் சென்சர் இந்த லெவலில் கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா FX30 மாதிரி இந்த கேமரா இருக்காது. ஸோ அந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அது பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் XT5 கூட போட்டி போடுறத விட H2S வந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா இல்லை H2S மாதிரி ஒரு ஸ்டாக் சென்சர் மாதிரிலாம் இந்த கேமராவில் கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஏற்கனவே ஆட்டோ ஃபோக்கஸ் அதுனால ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து அதாவது என்ன சொல்கிறது, இந்த கேமராக்கு முன்னாடி வந்த கேமரா இருக்கு இல்லைங்களா 6500, அந்த
கேமராவே வந்து ஆட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தெரிய விட்டுக்கிட்டு இருந்தது கேமரா. அது வேற லெவல் ஸ்பீட் இருந்தது அந்த அந்த கேமராலயே. இன்னைக்கு வரைக்கும் அந்த கேமராவை சூப்பராக யூஸ் பண்ணலாம் போட்டோகிராஃபிக்கு. ஸோ ஆட் ஆஃப் ஃபோக்கஸ்லாம் ஃப்ரீ மேட்டரே கிடையாது. அது இந்த கேமராலையும் கண்டிப்பாக அந்த ஏஐ சிப்பெல்லாம் இருக்க தான் போகுதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த டெடிக்கேட்டட் ஏஐ சிப் இருக்க போது அந்த லேட்டஸ்டாக இப்போ ஆட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இதுலேயும் இருக்க தான் போகுது. அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்பீடு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாக்கா அங்கே தான் வந்து சோனி ஆல்ஃபா 9 ரேஞ்சுக்கு போனீங்கன்னா தான் அந்த ஸ்பீடே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு சோனியில் இருக்கிற லைன் அப்பில். அந்த அந்த ஆல்ஃபா 9ஓட ஸ்பீடு அட்லீஸ்ட் இந்த ஃப்ளாக்ஷிப் ஏபிஎஸ்சி கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது தெரியலை. கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும், கொண்டு வருவாங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதே நேரத்தில் ஒரு 50% ஆஃப் த மனசு வந்து ரொம்ப எதிர்பார்க்காத அதெல்லாம் நிச்சயம் வரும்னு எனக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ ஜூலை 12ஆம் தேதி ஆல்ஃபா 6700 கேமரா லான்ச் ஆக போகுது. பார்ப்போம் இது வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசிலேஷன்லேயே தான் இருக்குது மைண்டு. ஒரு ஏபிஎஸ்சி பாடி வேணும் ஆனால் தெரில, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.